வணக்கம். ஐஓஎஸ் 18ல ரிப்பேர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு வசதியை ஆப்பிள் அறிமுகப்படுத்த போகிறதா லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் வந்திருக்குங்க. 18.2 ரிலீஸில் இந்த இயர் எண்டில் வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். மேபி நம்மளுக்கு டிசம்பர் அரவுண்டில் இந்த வசதி வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்பேர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஐஃபோனில் சப்போஸ் ஏதாவது பேட்ரி அல்லது டிஸ்பிளே மாதிரி காம்பனன்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறோம், தேர்ட் பார்ட்டியில் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஈவன் தோ அது இன்னொரு ஐஃபோன்லேருந்து ஜென்யூன் காம்பனண்ட்டை எடுத்து நம்ம போடுறோம், ஒரிஜினல் பேட்ரி ஒரு ஒரிஜினல் டிஸ்பிளே இண்டிபெண்டன்ட் ரிப்பேர் ப்ரோக்ராமில் ஆப்பிள் கிட்ட இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க ஸ்பேர் வாங்கி போடுறாங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு விதின் செட்டிங்ஸ் ஜென்ரல் அபவுட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பேரான ஸ்டேட்டஸை வந்து நார்மலாக பார்ப்போம். இந்த ரிப்பேர் அசிஸ்டன்ட் டூல் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த சேஞ்ச் பண்ணின காம்பனன்ட் வந்து ஜென்யூன் தான் அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண போகுது. அதுக்குண்டான ஒரு சீரியஸான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும்னு ரீசெண்டாக ட்விட்டர் யூசர் வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு. JT26 அப்படிங்கிறவங்க செட்டிங்ஸ் ஜென்ரல் அண்ட் அபவுட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். அதில் நீங்கள் பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அது ஒரிஜினல் ஸ்பேராக இல்லை, அதோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஒரிஜினல் ஸ்பேர் தான் அப்படின்னா நீங்கள் கன்ஃபிகர் பண்ணி டிவைஸில் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் ரீஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் ரிப்பேர்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேட்டரியில் இருக்கக்கூடிய ஐடி இன்ஃபர்மேஷன் இதெல்லாத்தையும் எடுத்து ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸோட வந்து ரெஜிஸ்டர் பண்ணும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸோட சேர்த்து இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஃபோன் தெஃப்ட் ஆகும்போது சப்போஸ் அந்த பேட்டரி அல்லது மற்ற ஸ்பேர்ஸ் டிஸ்பிளே இந்த மாதிரி ஸ்பேர்ஸை வந்து எடுத்து சேல் பண்ணுறாங்க, அது இன்னொரு டிவைஸில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிவைஸ் நம்மளுக்கு ஆக்டிவேஷன் லாக் ஆனில் இருந்தது அப்படின்னா யூஸ் வந்து ஆகாதுங்க. ஸோ அதுக்குண்டான சீரியல் நம்பர் முதல் கொண்டு நம்ம ஐக்ளவுடில் போயிட்டு ஃபைன் மை சர்வீஸில் ஆக்டிவேஷன் லாக் ஆன் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு ஃபோன் தெஃப்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா உங்களோட ஐஃபோனோட சீரியல் நம்பர் மட்டும் இல்லாமல் போர்டில் இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் இல்லாமல் உங்களோட டிஸ்பிளே அண்ட் பேட்டரி காம்பனண்ட்டும் பார்த்தீங்கன்னா இனிமேல் அட்டாச் ஆயிரும். ஸோ தெஃப்டான டிவைஸ்லேருந்து எடுத்து வேறு ஒரு ஃபோனில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு செட்டிங்ஸில் ஜென்ரல் அபவுட்டில் இந்த ப்ராடக்ட் வந்து ஜென்யூன் இல்லை அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு வெல்கம் அடிஷனுங்க. இந்த ஃபீச்சர் வர்றதுனால நம்மளுக்கு தெஃப்ட் கண்டிஷன்ஸில் ஃபோனோட ஸ்பேர்ஸ் வந்து இன்னும் யூஸ் பண்ணப்படுறது வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் யூரோப்பில் வரக்கூடிய ப்ரெஷர்னால இந்த மாதிரி சில ரிப்பேர் ப்ரோக்ராம்ஸில் மாடிஃபிகேஷன் வந்து பண்ணுறாங்க, ஈஸியாக ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுறாங்க. அதோட சேர்த்து ஒரு ஆன்டி தெஃப்ட் மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம் தான். அண்ட் இந்த பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஐஓஎஸ் 18 அப்டேட் பண்ண உடனேயுமே டிஸ்பிளே பண்ணாதுங்க. சப்போஸ் உங்களோட டிவைஸில் பேட்டரி அல்லது டிஸ்பிளே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு செட்டிங்ஸ் ஜென்ரல் அபவுட் செக்ஷனில் வந்தீங்க அப்படின்னா நார்மலாக மற்ற டேட்டா மட்டும்தான் காமிக்கும். உங்களோட ஃபோனோட ஸ்டோரேஜ், சீரியல் நம்பர், ஐஎம்இ டீடைல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஐஓஎஸ் 18ல் வரப்போகிற ரிப்பேர் அசிஸ்டன்ட் ஃபீச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.